அடுத்தபடியாக சங்குமணி மாடு வளர்க்கும் சங்கத்தை சேர்ந்த தோழர் சங்குமணி அவர்கள். அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். ஆகாத்து ஓம்பி ஆப்பயன் அளித்தல் என்பது நம்மளுடைய இலக்கியமான சிலப்பதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பது. சங்ககாலம் தொட்டு இன்று வரை நமக்கு விவசாயத்தை விட ஒருபடி மேலே பெரும்பங்கு வகிக்கக்கூடியது ஆடு மேய்ப்பதும் மாடு மேய்ப்பதும் தான். ஒரு வீட்டில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இல்லைன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கில்லை. எல்லார் வீட்லையும் இன்றைக்கு கிராமப்புறத்தில் ஒரு ஆடு இல்லாட்டி ஒரு மாடாச்சும் கண்டிப்பாக வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட தொழிலை இன்றைக்கி யாரோ ஒருத்தர், அதுவும் கடல் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவர், இதன் மேலே எப்படி அக்கறை வந்துச்சு, இது எதுக்காக இந்த வளர்ப்பு தொடர்ந்தார்னு தெரியலை. காரணம் என்னென்னா, இங்கேருந்து தண்ணி போக மாட்ட முடியுதாங்க. அது ஏற்கனவே வறண்ட பகுதி. தமிழ்நாட்டில் பொதுவாக இப்போ வந்து 15 வருஷ காலமாக சரியான மழை இல்லை, எங்கேயுமே விவசாயம் சரியாக நடக்கலை. அப்படி இருக்கும்போது இவருக்கு மட்டும் எங்கேருந்து இங்கேருந்து தண்ணி வரும்ன்றது தெரியலை. மாடுகள் மேய்ஞ்சா தண்ணி வரலை அப்படின்றத இன்னைக்கு அவர் ஒரு வழக்காக தொடர்ந்து, அதற்கு இந்த நீதிமன்றம் மாடுகள் மேய்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு. 2006 வன உரிமை சட்டத்தில் 5 வருஷத்துக்கு கண்டு வைக்க, 5 வருஷத்துக்கு கீழே இருக்க மரங்களில் மாடு மேய்க்கக்கூடாது, ஆடு மேய்க்கக்கூடாது அப்படின்ற தீர்ப்பு இருக்கே தவிர, 5 வருஷத்துக்கு மேலே மேய்க்கலாம். அந்த 5 வருஷத்துக்குள்ளே மேய்க்கக்கூடாது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கீழ்த்தட்டு மக்கள் போகலாம் வரலாம் அப்படின்றதெல்லாம் உரிமை சட்டம் இருக்கு. இந்த சட்டத்தை அவங்க முழுசாக ஆராய்ஞ்சாங்களா இல்லை, தெரியுமா தெரியலையான்றது கூட தெரியல. எந்த அடிப்படையில் இவங்க நீதி வழங்கியிருக்காங்கன்றது இன்றைய வரைக்கும் எங்களுக்கு பெரிய புதிராக இருக்குது. கிமு 2000 இன்னைக்கு வரைக்கும் மலையில் மாடு மேய்ச்சிட்டு, இன்னைக்கு மலையில் நீ ஏறக்கூடாது, வனத்தில் மாடு மேய்க்கக்கூடாதுன்னா எந்த வகையில் அடிப்படைன்றது தெரியலை. குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல், பாலை இப்படி 5 நிலங்களில் முல்லை நிலத்தில் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட கருப்பொருள் ஆடு மாடு மேய்க்கிறதா தான் இருக்கும். அப்பேற்பட்ட உரிமையை நீ தடுக்கிறதுக்கு எப்படி இந்த அரசுக்கு மனசு வருதுன்னு தெரியலை. எப்போ எந்த அடிப்படையில் தீர்ப்பு வாங்கினாங்கன்றதும் தெரியலை. ஆகையினால இதே சட்டம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீடிச்சுன்னா மலை மாடுகள் அழியும், கிளை மாடுகள் அழியும், கிளை ஆடுகள் அழியும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஜல்லிக்கட்டு முக்கியமாக 2017 இந்த மாணவர்கள் சமூக நல போராளிகள் எல்லா பேரும் சேர்ந்து வெற்றி பெற்று கொடுத்த ஜல்லிக்கட்டு மெல்ல மெல்ல அழியும்ன்றத தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாமே ஒரு மறைமுக திரைக்கு மறைவாக இருக்கிற பிரச்சனை. இதெல்லாம் நாட்டு மாடுகள் இருந்தால் தானே ஜல்லிக்கட்டு நடக்கும். நாட்டு மாடுகள் எல்லாம் அழிஞ்சிருச்சுன்னா ஜல்லிக்கட்டு எங்கிட்டு நடக்கும், கிடா வளர்ப்பு, கிடா முட்டி சண்டையெல்லாம் எங்கிட்டு நடக்கும். ஆக பல பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு பின்னாடி. நாட்டு மாடுகள் அழிஞ்சால் இயற்கை வழி விவசாயம் இருக்காது. கடந்த 4ஆம் தேதி இந்த தீர்ப்பு வந்திருக்கு. 8ஆம் தேதி தமிழக அரசு மேல்முறையீடு செய்யுது. ஜல்லிக்கட்டில் வந்து அனைத்து மாடுகளையும் பங்கேற்கணும்ண்டு. இந்த வழக்குக்கு தொடராத மேல்முறையீடு ஏதோ ஒரு மேற்கத்திய மாடு சிந்து மாட்டுக்காக இவங்க ஆதரவுக்காக இன்னைக்கு வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. சொந்த நாட்டு மாடை காப்பாற்ற முடியலை, சிந்து மாட்டுக்கு பறிஞ்சு பேசுகிறாங்க இவங்க. அதனால இதை கண்டிப்பாக இந்த தமிழக அரசும் உயர்நீதிமன்றமும் ஒரு நல்ல முடிவாக எடுத்து எங்கள் கிடமாட்டுக்காரங்க கிடையாட்டுக்காரங்க ஊர்பகுதியில் ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு சட்டத்தை மீட்டு தரணும் அப்படின்றத இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். மண்ணோடு வார்த்தைகள் கலந்த பேச்சு இளமையில் விடுபட்டது. தோழருக்கு வாழ்த்துக்கள்.